நீ எல்லாம் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாத. யாராச்சும் காசு கொடுத்தா வீட்டு கஷ்டத்துக்காக விலைமகளா போகக்கூடிய பெண்களை கூட நான் பார்த்துருக்குறேன். ஆனா கருத்தியலை களவாடி காசுக்கு வாங்கிட்டு விற்கக்கூடிய பச்சை துரோகியை இங்க தான் பாக்குறேன். இனி எந்த உறவாச்சும் சொல்லி பேசுன நடக்கிறதே வேற. எல்லா பெண்களுமே நாங்க கொந்தளிச்சிடுவோம். என்ன பேச்சு பேசுற நீ அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய காளியம்மாள் நடிகை விஜயலட்சுமியை எச்சரிச்சிருக்கிறாங்க. கடந்த சில தினங்களாகவே நடிகை விஜயலட்சுமி சீமான் மீதான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராங்க. இது தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய சிறந்த பேச்சாளரான காளியம்மாள் பொதுக்கூட்டம் ஒன்றுல பேசும்போது விஜயலட்சுமிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல காளியம்மாள் என்ன பேசினாங்க அப்படின்னா, நான் ஒரு மீம் பார்த்தேன், முந்தான முடிச்சுன்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு பையனுக்கு ட்ரௌசர் கலண்டுறோம், குத்தி விட பின்னு இருக்காது, அவரே வந்து போட்டு விடுவாரு. உடனே அந்த பையன், சார் சார் நானே போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு அந்த பையனுக்கு நேரே ஸ்டாலின்னு போட்டோ வச்சிருக்காங்க. அந்த பாக்யராஜ் படத்துக்கு நேரே பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு போட்டோ வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நேரமா விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏண்டா ட்ரௌசர் கூட போட தெரியாதவனுங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரியா. தங்களோட வீடுகளை அவ்வளவு திறம்பட சிறப்பாக நிர்வகிக்கிறவங்க தான் பெண்கள். வீட்டை முன்னெடுத்து செல்ற வீரமிக்க ஒரு பெண்ணால அரசியல் நிர்வாகத்தை சரியா செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில 50% இடஒதுக்கீட்டை தந்து பெண்களை களத்துல நிற்க வைக்க 2021 தேர்தலில் 117 இடங்கள் ஆண்கள், 117 இடங்கள் பெண்கள் அப்படிங்கிற மாதிரியா வைக்கிற ஒரே கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஆனா எந்த மனிதரை பெண்கள் வன்மைப்படுத்துறதா ஒப்பிடுறதே, அந்த அம்மா சொல்லிக்கிட்டு கிடக்குது. இருக்கட்டும், அதுக்கு ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையோட அருமை தெரியாதா, இல்ல அன்பு தெரியாதா, இல்ல உணர்வு தெரியுமா? அந்த இறக்கம்தான் எங்களுக்கும் எங்களுடைய அண்ணனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இனி ஒரு நாக்கு எங்க அண்ணனையும் மற்ற பெண்களையும் ஒன்றுபடுத்தி பேசுச்சு அப்படின்னா அது அண்ணன் தங்கையா பேசு, இல்ல தகப்பன் மகளா பேசு, வேற எந்த உறவையாவது சொல்லி பேசுன அப்படின்னா நடக்கிறதே வேற. எல்லா பெண்களுமே கொந்தளிச்சிருவோம். என்ன பேச்சு பேசுறேனே, நீ எல்லாம் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாத. யாராச்சும் காசு கொடுத்தா வீட்டு கஷ்டத்துக்காக விலைமகளா போகக்கூடிய பெண்களை கூட நான் பார்த்துருக்குறேன். ஆனா கருத்தியலை களவாடி காசுக்கு விற்கக்கூடிய பச்சை துரோகியை இங்க தான் பாக்குறேன். ஒரு மனிதன் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து, இயற்கை வளங்களையும் நேசித்து எல்லா வகை அரசியலையும் பேசுறான். ஆனா எந்த அரசியல் கட்சியாச்சும் எங்கேயாவது ஒரு குளத்தை தூர்வாருதா, ஆனா சாக்கடை அழுறாங்க எங்க பிள்ளைங்க. இதெல்லாமே அரசியலுக்கா, இல்ல உங்க வருங்கால தலைமுறைக்காக? எங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, சீமான் தம்பி தங்கைகள் கத்தி கத்தி பேசுறாங்கன்னு. யாருக்காக கத்துறோம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த தலைமுறை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியே காளியம்மா ரொம்ப ஆவேசமா பேசியிருக்கிறாங்க.